ஓம் சக்தி கணபதியே நமகான்னு இன்னைக்கு 108 முறை சொல்லணும். வியாபாரத்திலே குடும்பத்திலே ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள். வியாபார பிரச்சனைகள் தீரும், நலம் பெறும், எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகும். பெண்களுக்கு நல்ல மங்களகரமான செய்திகள். நமஸ்தே ஸ்தூ மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆத்யந்தரயிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகக்னே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, எனதருமை நேயர்களே, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல விநாயக பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நேயர்கள் அத்துணை பேருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு சுப முகூர்த்தமான நாள். இன்னைக்கு சாயந்தரம் 4:10 வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், பின்பு சுவாதி நட்சத்திரம். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். முக்குருணி விநாயகரின் அனுக்கிரகத்தினால் உங்களுடைய செல்வ நிலை உயரும் நாள், வியாபாரம் செழிக்கும் நாள், துடிப்பான இளைஞர்கள் வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய நாள், சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அனுகூலமான நாள், பெண்களுக்கு நல்ல மங்களகரமான செய்திகள் தேடி வரும் நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் நீங்கள் செய்யும் காரியங்கள் பிறருக்கு நன்மையாக முடியும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் தேடி வரும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பேசக்கூடிய பேச்சில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து நீங்கள் போடக்கூடாது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் மகா கணபதியுடைய அனுக்கிரகத்தினால் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறும் அற்புதமான நாள். மகா கணபதியுடைய அனுக்கிரகத்தினால் வியாபாரம் செழிக்கும், குடும்பத்திலே நன்மைகள் பெருகும், சுபகாரியங்கள் கூடி வரும், கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும், சந்தோஷமான ஒரு நாள் உங்க குடும்பத்திலே இந்த நாள். அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அண்டை அயலாரோடு இன்னைக்கு அனுசரிச்சு போனா நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தன வருமானம் வரும், குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு. மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஒரு படபடப்பு மனசுல இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் எமித்திஸ்டு வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்கள் இன்றைக்கு வழிபட வேண்டிய கணபதி சக்தி கணபதி. ஓம் சக்தி கணபதியே நமகான்னு இன்னைக்கு 108 முறை சொல்லணும். உங்க வாழ்க்கையில செல்வ நிலை உயரும், அந்த சக்தியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா உங்க வாழ்க்கையில கிடைக்கும். உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி ததும்பும் ஒரு அற்புதமான நாள். வியாபாரம் ஜொலிக்கும். மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு இனிமையான சூழ்நிலையை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் நீங்க கடைபிடிக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அழகான நன்மைகள் இன்னைக்கு உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தீர்க்க தரிசிகளை போல் இன்னைக்கு இருப்பீங்க, நிறைந்த வெற்றிகள் வரும். அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உச்சிஷ்ட கணபதியுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஓம் உச்சிஷ்ட கணபதியே நமகான 108 முறை சொல்லணும். சொல்ல சொல்ல நன்மைகள் பெறும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 5 இடத்துல கேது பகவான் இருக்கார். கணபதியுடைய அனுக்கிரகம் பரிபூரணம். அதுவும் செவ்வாயுடைய வீட்டில் இருக்க இன்னைக்கு விநாயகரை நீங்கள் வழிபடுவதும் நெற்றியிலே குங்குமம் இட்டுக் கொண்டு அவரை வழிபடுவதும் மிகுந்த வெற்றிகளை உங்களுக்கு தரும்.
குணர்பூச நட்சத்திரத்தைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் உண்டு. பூசம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் பிறரை பற்றிய விமர்சனங்களை நீங்கி தவிர்க்கணும். ஆயில்ய நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற நல்லதொரு நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம் அடர்சிகப்பு வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்கள், இந்த நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர், கற்பக விநாயகரை நினைக்கிறோம். ஓம் கற்பக விநாயகனையே போற்றின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கணும். சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில நன்மைகள் பெருகும். அதிலும் வியாபாரத்திலே குடும்பத்திலே ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள். மக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் உங்க குடும்பத்திலே மகிழ்ச்சி ததும்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பூரம நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி, தொழிலில் வெற்றி, கல்வியில முன்னேற்றம் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உடன் இருப்பவர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும். உடன் இருப்பவர்கள் தான் நம்மை காட்டி கொடுப்பார்கள், அவர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும். சில பேர் நல்லவ மாதிரியே பழகுவான். சார், இந்த உலகம் உங்களுக்கு கெடுதல் செய்கிறது, எச்சரிக்கையா இருக்குன்னு உங்கள்ட்ட சொல்லுவான். கெடுதல் பண்றவன் அவனாகத்தான் இருப்பான் அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால மிகுந்த கவனமாக உடன் இருப்பவர்களிடம் இருக்க வேண்டிய நாள் உத்திர நட்சத்திர அன்பர்கள். வியாபார வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். கன்னிராசி அன்பர்கள், அன்பர்களே, இந்த கன்னிராசி அன்பர்கள் இன்னைக்கு ஏகதந்த கணபதியை வழிபடணும். எப்படி மந்திரத்தை சொல்லணும்? ஓம் ஏகதந்தாய நமகா அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு 108 முறை சொல்லுங்க. ஓம் ஏகதந்தாய நமகான்னு சொல்லுங்க. எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு தேடி வரும். வியாபாரிகளுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், கல்விமான்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம், ரொம்ப அனுகூலமான நாள். பெண்களுக்கு உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தன வருமானம் வரும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய உடல்நலம், குடும்பத்தார் நலனில் அக்கறை எடுத்துக்கணும். அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, மிகச்சிறந்த நாள். சந்திர பகவான் இன்னைக்கு உங்க ராசிக்குள்ள நுழையிறார், மிகுந்த வெற்றிகளை தருவார். அதே நேரத்தில் பிற்பகல் நேரத்தில் ஒரு டென்ஷன் இருக்கும், உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்க வேண்டியிருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகள் இன்னைக்கு புதிய நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தவிர்க்கணும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அளவான வெற்றிகள் உண்டு. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் உண்டு. குறிப்பாக துலா ராசிக்காரர்கள் இன்றைக்கு வழிபட வேண்டிய விநாயகன் ஈச்சனாரி விநாயகர். ஓம் ஈச்சனாரி விநாயகனே போற்றின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கோ. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைக்கு வழிபட வேண்டிய விநாயகர் ஹேரம்ப கணபதி. ஓம் ஹேரம்ப கணபதியே நமகாங்கிற மந்திரத்தை இன்னைக்கு 108 முறை சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும், வியாபார பிரச்சனைகள் தீரும், நலம் பெறும், சுபகாரியங்கள் கூடி வரும். நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அபூர்வமான வெற்றிகள் தேடி வரும். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிறருக்காக செய்யக்கூடிய காரியங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக செய்யுங்க. உணர்ச்சி விசப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி ததும்பும் நல்லதொரு நாளாக அமையப் போகிறது. இந்த நாளிலே நீங்கள் செய்யும் முயற்சிகள் பல மடங்கு வெற்றிகளை உங்களுக்கு ஈட்டித்தரப்போகிறது. அவ்வளவு அற்புதமான நாள். அதனால இந்த நாள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பொல்லா பிள்ளையார். ஓம் பொல்லா பிள்ளையாரே நமகா அப்படின்னு இன்னைக்கு 108 முறை சொல்லணும்.
ஓம் பொல்லா பிள்ளையாரே நமகாங்கிற மந்திரத்தை 108 முறை இந்த நாளில் சொன்னா உங்க வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெருகும். மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் இறைவனுடைய கிருபாகராட்சியம் கிடைக்கும், வியாபாரம் வெற்றி பெறும். புராணம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு திருமண விஷயங்கள் செய்திகள் குடி வரும். உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் புகழ் பெறுவார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடைபெறப் போகிற நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த செய்தி, தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். கல்வி முன்னேற்றமான அமைப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. உங்கள் வீட்டில் ஒரு மழை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியம் அமையும். குடும்பத்தில் மழலை ஒலி கேட்கக்கூடிய நல்லதொரு நாள். இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய கணபதி தூர்வா கணபதி. பிள்ளையாருக்கு அருகம்புல்ல போட்டு இன்னைக்கு வழிபடணும். ஓம் தூர்வா கணபதியே நமகாங்கிற மந்திரத்தை இன்னைக்கு 108 முறை சொன்னால் உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் தேடி வரும். உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மிகுந்த நன்மைகள் உருவாகும். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாளுடைய பிற்பகுதியிலிருந்து மிகுந்த நன்மைகள் உருவாகும். இந்த நாளில் வியாபாரத்திலே மிகுந்த கவனமாக செயல்படணும். குடும்பத்திலே, வியாபாரத்திலே, கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கும் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கும் இந்த நாளிலே விநாயகர் 4 மணி மாலையை நீங்கள் படிக்கலாம். விநாயகர் அகவலை படிக்கலாம். இந்த நாளில் நீங்கள் ஓம் கம் கணபதியே நமஹா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வந்தால் எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகும். குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அளவான வெற்றிகள் தேடி வரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொட்ட காரியங்கள் மாலை பொழுதிலே துலங்கும். அற்புதமான நாள். அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம் பவள வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்கள் இன்றைய காலை பொழுது கனிவான பொழுது, வெற்றிகரமான பொழுது. வியாபாரத்தில், கல்வியில, குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும். லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்தில் மட்டும் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண. இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய விநாயகர் இரட்டை விநாயகர். ஓம் இரட்டை விநாயகரே போற்றின்னு சொல்லணும். அப்படி 108 முறை சொன்னால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன வருமானம் பெருகும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லியிருக்கேன். மிக சரியான பலன்கள் எங்களுக்கு வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் திசா புத்தி அந்தரம் சூட்சம் எப்படி நடக்குதோ அப்படிதான் எல்லா பலன்களும் நடக்கும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை எங்களுக்கு வேணும், எங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும் விரும்பக்கூடியவர்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.